Hi, this is Vijay. Welcome to Bull Street. வாங்க இந்த வீடியோவில் ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம். இப்போ நான் அடிக்கடி இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக்கை வந்து இது ஒரு பழைய காலத்து ஸ்டாக்கு, பழம் பஞ்சாங்கம் காளி பெருங்கையடப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நெகட்டிவாக விமர்சனம் பண்ணிட்டு இருப்பேன். அது உண்மைதான் கூட. அதே போலவே ஐடி செக்டரில் வந்து ஒரு பழைய பஞ்சாங்கம், ஒரு பழைய புராதனமான ஸ்டாக்கு, அதெல்லாம் இப்போ வந்து எடுபடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து என்னன்னு பார்த்தோம்னா அந்த இன்ஃபோசிஸ் தான். இன்ஃபோசிஸ் வந்து எப்போ அதோடைய ப்ரமோட்டர் ஸ்டேக்கு சுருகி 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 15 கிட்ட வந்து அதுக்கு கீழே வந்துருச்சோ அது அந்த ஸ்டாக்கை வந்து பெருசாக பேசுறதுக்கான எந்த முகாந்திரமும் கிடையாது. அது வந்து ஒரு ஆறின பழங்கஞ்சின்னு சொல்லிக்கலாம். அது எப்பயாவது வந்து மார்க்கெட்டில் வந்து அப்படி தலையை காமிக்கும் போது அப்படி தலையை தட்டிட்டு ஒரு ட்ரேடிங் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு ட்ரேடிங் வாய்ப்பு வந்து இந்த ஜூலை மாத எஃப்என்ற சீரீஸில் ஃபஸ்ட்டு ஸ்டாக்காகவே அமைஞ்சது. இது என்னோடய இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோ அப்படிங்கிற ஆன்லைன் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசினில் கூட லாஸ்ட் வீக்கெண்டில் வந்து ஒரு ட்ரேடிங் டிப்ஸாக நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ட்ரேடிங் டிப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து அப்படியே டபுள் பண்ணி விட்டுருச்சு. அப்படியே அதாவது முதலீடு வந்து ரெட்டிப்பாக ஆகிடுச்சு. அதை நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். இந்த ஒன்று நான் கொடுத்த ரெண்டு விதமான டிப்ஸ், ஒன்று வந்து டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸ், முதலீடு வந்து ரெட்டிப்பாக்கி விட்டுரும். இன்னொன்று வந்து ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ், அது வந்து முதலீட்டை வந்து மல்டிப்புளாக பல மடங்காக கொடுத்து அது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பொசிஷனால் அப்படி போகணும், டேரக்ஷனோடவே போகணும் அப்படியே. இப்போ இந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வந்து அது எப்படிங்க அது பண்ணிச்சு, என்ன அப்படி பெரிய லாபத்தை வந்து பட்டையை கிளம்பிச்சு அப்படின்னு பார்த்தா, இன்ஃபோசிஸில் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 840 கால் ஆப்ஷன். இன்ஃபோசிஸ் இன்ஃபி 840 கால் ஆப்ஷன். அந்த இன்ஃபி 840 கால் ஆப்ஷனில் வந்து ரெக்கமெண்ட் பண்ண ப்ரைஸ் வந்து பையிங் ப்ரைஸு ஜஸ்ட்டு 3 ரூபீஸ் தான். 3 ரூபீஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண ப்ரைஸ் வந்து பிடிஎஸ்டியா, பிடிஎஸ்டினா போன வெள்ளிக்கிழமை கொடுத்து இன்றைக்கி மண்டே பிடிஎஸ்டியா என்ன ஆச்சுன்னு பார்த்தா 8 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படியே. ஸோ அதிலே வந்து இந்த மேகசினில் நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து டபுள் மணி டிப்ஸ் தான். ஸோ வந்து பை அட் 3 ரூபீஸு, டார்கெட் வந்து எபவ் 6 ரூபீஸ் தான் நான் கொடுத்துருந்தேன் இந்த மேகசினில். ஸோ அது இன்றைக்கி வந்து 8 ரூபீஸ்க்கு போயிடுச்சு. 8 ரூபீஸ் போய் கீழே இறங்கியிருக்கு. இப்போ போய் என்ட்ரு பண்ண வேண்டாம், கீழே இறங்கிருச்சு. அது இன்றைக்கி ஐடி ஸ்டாக்கு பெரிய மொமெண்டம் கிடையாது. ஸோ இது வந்து பிடிஎஸ்டி இப்போ ரீச் ஆகி இறங்கிருச்சு. அப்புறம் 3 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கு 3 ரூபாய் ப்ரீமியம் கொடுத்து வாங்கின 840 கால் ஆப்ஷன் என்னாச்சுன்னு பார்த்தோம்னா 8 ரூபாய்க்கு போயிடுச்சு. 3லேருந்து 8 ரூபா பாருங்கள், 3 × 2 = 6, அது டபுள் மணி. ஸோ அதுலேயும் இப்போ ஒரு பாதி போட்டோம்னா 2.5 மடங்குன்னா 7 ரூபாய் வரணும், இது 8 ரூபாய்க்கு வந்துடுச்சு அப்படியே. ஸோ 2.5 டைம்ஸ் வந்து க்ரோ ஆயிருக்குது அமௌண்ட். எப்போ 2 நாளில், ஒரு வீக்கெண்டில். அப்போ இந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வந்து இதில் இந்த மாதிரி வருது அப்படின்னா, இந்த லார்ஜ் சைஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு நாமினல் லார்ஜ் சைஸ் தான், 1200 இதோட லார்ஜ் சைஸ். இப்போ 1200னா இதில் 3 ரூபாய்க்கு வாங்கினோம்னா ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ரொம்ப கம்மி. ஒரு லாட் எடுத்தாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த ப்ராஃபிட் கால்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் பையிங் ப்ரைஸ் அப்படி பார்க்கும்போது 6 ரூபீஸ் வருது. அப்போ வந்து இதை ஒரு லாட்டுக்கு எடுத்து பார்த்தோம்னா 1200 × 6 என்ன வருதோ அந்த ரிசல்ட்டை பார்த்துக்கோங்க. இதே சப்போஸ் வந்து ஒரு ட்ரேடர் வந்து ஒரு 10 லாட் எடுக்கிறாரு, 10 லாட் எடுக்க முடியுது, அவருக்கு அந்த ஒரு ப்ரீ ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்குது, எடுக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அது என்ன பாருங்கள், கிட்டத்தட்ட 10 லாட்டுக்கு வந்து ஒரு 66000 வரைக்கும் அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் மட்டுமே வருது 2 நாளில். ஸோ இந்த மாதிரியான ஒரு லாக்டவுன் பீரியடில், எக்கனாமிக் ஸ்டெயில்மேட் கண்டிஷனில், எதுவுமே எங்கேயுமே நகராத கண்டிஷனில், எல்லாருமே வீட்டில் உட்காந்துருக்க வேண்டிய வேலையில், எந்த வேலையும் செய்ய முடியாமல், எல்லாமே வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல், எந்த மொபிலிட்டியுமே இல்லாமல் லாக்டவுனில் உட்காந்துருக்கும் போது வெறும் மொபைல் ஃபோனை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ட்ரேடிங்கை பண்ணிவிட்டு ரெண்டே ட்ரேடிங் செஷனில் ஒரு 10 லாட் எடுத்து விட்டோம்னா ஒரு 66000 ரூபாய் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா, 66000 ரூபாய்ங்கிறது வந்து ஒரு மாத சம்பளத்துக்கு மேலே தான். சாதாரண ஒரு லோயர் லெவலில், மிடில் லெவலில் வந்து மீடியக்காராக ஒர்க் பண்ணவங்களுக்கு, ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறது கூட அப்படி தான். ஒரு ஐடி எம்ப்ளாய் கூட வந்து இந்த சாதாரணமாக வந்து ஒரு 66000 ரூபாய் வந்து 2 நாளில் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா, ஏன் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணக்கூடாது? ஆப்ஷன் ட்ரேடிங்கை பண்ணுறதுக்கு வந்து ஏகப்பட்ட நுணுக்கங்கள், ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிகள் வதன்னு இருக்குது. டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, கேண்டல்ஸ்டிக் இருக்குது, அது இருக்குது, கப்பு கோணி என்னென்னமோ இருக்குது. அப்போ அவ்வளோத்தையும் கற்று வச்சுக்கிட்டு அவ்வளோத்தையும் இன்புட் எடுத்து மண்டையில் போட்டு வச்சுட்டு உட்காந்து மொபைல் ஃபோனை பார்த்தோன்னா தலை சுற்றிடும் அப்படியே. ஒரு தடவை அந்த எழுத்தாளர் சுஜாதா வந்து அவர் அந்த காலத்தில் யூஎஸ் போயிருந்தபோது அங்கே உள்ள டிவி சேனல்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும், ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, இவ்வளோ சேனல்ஸ் இருக்குது. இந்த சேனல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய மூளை வந்து திருநெல்வேலி அல்வா பதத்துக்கு வந்துருங்கிற மாதிரி ஒரு காலத்தில் வந்து அவர் எழுதுனதாக போன ஜென்ரேஷன் ஆட்கள் சொல்லுவாங்க. அதுபோல் அவ்வளோ ஸ்ட்ராட்டஜிகளை எடுத்து கற்று வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து டவுன்லோட் பண்ணி 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 இதுவா அதுவான்னு பார்த்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு இல்லாமல் அங்கிட்டு இல்லாமல் எங்கேயாவது கொண்டு போய் சாட்சி விட்டுற பணம் தான் பிரேயமாகும். அப்போ
என்னுடைய அனுபவத்தில் இதை பண்ணால் நஷ்டம் வருது, இதை பண்ணால் லாபம் வருது அப்படின்னு பார்த்து அடிபட்டு மிதிப்பட்டு நல்லதையும் தெரிஞ்சுக்கிட்டு எதெல்லாம் பண்ணக்கூட அதெல்லாம் கட் பண்ணி தீக்கு போட்டு எதெல்லாம் பண்ணால் அதை பட்டு லாபம் வருமோ அதை மட்டுமே ரொம்ப ஜூசியாக ஒரு நாலே நாலு ட்ரிக்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ஃபோர் ட்ரிக்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ங்கிற மாதிரி நான் ஆப்ஷனை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்கான கோர்ஸ் டீட்டெயில் கே டிஸ்கிரிப்ஷனில் கூடிய இந்த bullstreet.com இணையதள முகவரியில் இருக்குது, அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வேறு எந்த ரெஃபரன்ஸும் தேவைப்படாது. ரெண்டு மூணு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நாளே நாலு ட்ரிக்கம் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாதமும் ஆப்ஷன் சீரீஸ்லாம் நீங்கள் பணம் சம்பாதிச்சிட்டே இருக்கலாம். வேலைக்கு கூட போக வேண்டிய அவசியம் இல்லை, உட்காந்த இடத்துல மொபைல் பண்ண வச்சுக்கிட்டு பேசாமல் இப்போ எப்படி லாக்டவுனில் இருக்கமோ லைஃப் லாங் லாக்டவுனாக இருந்துட்டு போகிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஓரமாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் அதை ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது நாலு மணிக்கு உட்காந்து ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் பண்ணால் போதும். டெய்லியும் ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ பண்ணாலே போதும். அமோகமாக வாழக்கூடிய ஒரு வாழ்வை இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அமைச்சு தரும் அப்படிங்கிற போது அதையே நீங்கள் செய்யக்கூடாது, யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட இது ரீச் முடிஞ்சு போச்சு, இது பண்ணிட்டு அப்படியே சில பேர் வந்து மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொசிஷனை அவங்க மெயின்டைன் பண்ணுற அவங்க அவங்களோட வேலையை பேச்சு அதே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதே போல் மற்ற ஸ்டாக்கு சில ஸ்டாக்கில் வந்து இன்றைக்கி இன்ட்ராடேலே சில வாய்ப்புகள்லாம் வந்தது, அதெல்லாம் கூட பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது எதையாவது ஒரு ஸ்டாக்கை வந்து எடுத்து அதை பண்ணிவிட்டு அப்படி போகிறதுங்கிற வாய்ப்பை வந்து இந்த மார்க்கெட் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு அச்சய பாத்திரம், இந்த மார்க்கெட்டில் வந்து வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன ஒன்று அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் இருந்தால் போதும், பணம் தேவையில்லை, ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் இருந்தால் போதும். ஒன்று தைரியம் தன்னம்பிக்கை, இன்னொன்று ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. ஸோ ரிஸ்க் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும் இருந்து அந்த துணிச்சல் மட்டும் இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டை மட்டும் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மார்க்கெட்டில் பணம் உங்களுக்கு தான். ஸோ தொடர்ந்து இந்த புல்சிக் சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான அப்டேட் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.